ஃபைல்ஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அதில் அவஸ்தப்படுறவங்களுக்கு தெரியும். தமிழில் இதை வந்து மூலம் அல்லது மூலச்சூடு அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மூலத்திலேயே 9 வகையான மூலம் இருக்குது. மூலமுல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து மாஸ் மாதிரி வெளியே வரும். ஒரு சிலருக்கு என்னென்னா ஆசனவாய் பகுதியில் உள்ளவே இருக்கும், அப்பப்போ ரத்தப்போக்கு இருக்கும். அவங்க ரொம்ப வெப்பமான உணவுகள், ரொம்ப காரமாக சாப்பிடும் பொழுது அல்லது கோழிக்கறி மாதிரி உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அல்லது நீண்ட நேர பிரயாணம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கார் டிரைவர்ஸ் வேறு வழியே இல்லை, அவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீண்ட நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து டிரைவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களுடைய மூலப்பகுதியில் சூடு அதிகமாகும். அதோடு சேர்ந்து உணவு வெயில், அவங்க உடல் தன்மையுமே ரொம்ப உஷ்ணமான உடமாக இருந்தால் மூலம் அப்படின்ற பிரச்சனை வந்து அவங்கள படாத பாடுபடுத்தி எடுக்கும். அதற்கான என்ன தீர்வெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சின்ன வெங்காயம் பயனளிக்கும், சுத்திக்கீரை பயனளிக்கும், இப்படியாக நிறைய அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு கட்டத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியாத பட்சத்தில் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படலை அப்படின்னா அதற்கு சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. இந்த மூலத்துக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்குது, ரொம்ப எளிமையான தீர்வு. கடுமையான மூலக்கடுப்பில் இருக்கவங்க டிரைவர்ஸ், டிரைவர்ஸ்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையான ஒரு முறை என்ன அப்படின்னா அபான முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது. இது எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த 3 விரல்கள் நுனிகளை சேர்த்து வச்சுக்கணும். அதாவது கட்டை விரல் நுனியோட மோதிர விரல் நடுவிரல் இந்த 2 விரல் நுனிகளை சேர்த்து வச்சுக்கிறோம். மீதி 2 விரல்கள் கம்ப்ளீட்டா நீட்டி இருக்கு. ரொம்ப எளிமை, பாக்குறதுக்கு எளிமை. ஆனா இந்த முத்திரைய நீங்க எப்படி பண்ண கூடாதுன்னா இந்த 3 விரல் இப்படி குவித்து வச்ச மாதிரி இப்படி பண்ண கூடாது. நீங்க இந்த 3 விரல் நுனி நுனி சேர்த்து வைக்கணும். கட்டை விரலோட மேல் பகுதியில, மோதிர விரல் நடுவிரல் 2 விரல்களுடைய நடுப்பகுதியோட நுனி சேர்ந்துருக்கணும். இந்த பக்கம் கிராஸ் ஆகவும் போக கூடாது, இந்த பக்கம் கிராஸ் ஆகவும் போக கூடாது. சரியா இப்படி இருக்கணும். முதல்லயே இப்படி சரியா செய்ய வருமா அப்படின்னா செய்ய வராது. ஒரு 4-5 நாள் நீங்க பயிற்சி பண்ணி பாத்தீங்கன்னா தாராளமா செய்ய வரும். கடுமையான மூலக்கடுப்பைனால தாங்கவே முடியல, வலி அதிகமா இருக்குன்றவங்க தொடர்ச்சியா ஒரு 40 நிமிடம் 40 மினிட்ஸ் இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 40வது நிமிடம் இந்த கடுமையான மூலக்கடுப்பு உங்களை விட்டு கம்ப்ளீட்டா போயிருக்கும். அதே மாதிரி மூலத்தில் ரத்தம் வருது, மூளை முளை இருக்குது, இப்படி இருக்கவங்க எல்லாருமே பயில் சார்ந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த அபான முத்திரை அருமையாக உதவி பண்ணும். ரெகுலராக எப்படி பண்ணுறது அப்படின்னா காலை ஒரு 20 நிமிடம் இரவு ஒரு 20 நிமிடம் இதுதான் பொசிஷன். இதை உள்ளங்கை மேல் நோக்கின பொசிஷனில் மடியில் உட்காந்துக்கணும். இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, இடையில கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த ரெஸ்ட்டில் ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ இந்த முத்திரை நீங்கள் கைகளில் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சிவியரான மூலக்கடுப்பு, எவ்வளோ சிவியரான மூலம் சார்ந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முடியும். டிரைவர்ஸ் கட்டாயமாக இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப உஷ்ணமான உடல் தன்மை இருக்கவங்க இந்த அபான முத்திரையோட சேர்த்து நீர் முத்திரையும் செய்துக்கலாம். நீர் முத்திரையும் ரொம்ப எளிமை தான். சுண்டு வரல் நுனி, கட்ட வரல் நுனி ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கணும். இந்த 2 முத்திரைகளையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது அதிக நேரம் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதிக நேரம் ஒரே இடத்துல சீட்லேயே உட்காந்து லெதர் ஷீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எளிமையாக மூலத்தை சரி பண்ணுறதுக்கு அபான முத்திரை.